ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உலகை ஆளும் பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய சனி பிரதோஷ திருநாளில் அவரை நாம் எப்படி வழிபடுவது, அது மட்டும் இல்லாமல் சகல பாவங்களும் தோஷங்களும் நீக்கி புண்ணிய பலனை தரக்கூடிய இந்த ஒரு நன்னாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதனால சகல பாவங்களும் விலகி நமக்கு புண்ணியங்கள் சேரும். பல ஆண்டு பிரதோஷ விரதம் இருந்த பலனானது இந்த சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். திரியோதசி திதியில சனிக்கிழமைகளில் வருவதனால சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது. அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய முதல் சனி பிரதோஷமானது நாளை வரக்கூடிய சனிக்கிழமையில வருகின்றது. சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கக்கூடிய விரதம் 1000 சாதாரண தினத்துல இருக்கக்கூடிய பிரதோஷ விரதத்திற்கு சமம் என்றே சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை 13 நாள் தான் திரியோதசி திதி. இந்த நாளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலமாக இருக்கு. அன்றுதான் ஈஷ பெருமான் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தையும் காத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என்று 20 வகையான பிரதோஷங்கள் இருக்கு. இந்த வேளையில நந்தி பகவானுக்கு அருகம்புல்லோ அல்லது வில்வ இலை மாலைகள் சார்த்தி நாம நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாம். சனி பிரதோஷ நாள்ல மாலையில் சிவனுக்கும் நந்திக்கும் நாம் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் கண்டு அதே பொழுது விரதம் இருந்து நம்ம வணங்கணும். விரதம் இருந்து வழிபடுவதனால சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதோடு இல்லாம இந்திரனுக்கும் சமமான புகழும் செல்வாக்குமே கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அன்று நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் அளவற்ற அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். சனி பிரதோஷ நேரத்துல எல்லா தேவர்களுமே ஈசனுடைய நாட்டியத்தை காணவே வருவார்கள். அந்த நேரத்துல அவர்களை தரிசனம் காண்பதனால சகல பாவங்களும் விலகுவதோடு இல்லாம புண்ணியங்களுமே சேரும். இப்ப வரக்கூடிய இந்த சனி பிரதோஷ நாள்ல நாம எப்படி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாக்கக்கூடிய துன்பங்கள் விலகும்னு தெரிஞ்சுக்கலாம். நாள் முழுவதுமே விரதம் இருந்து சிவதரிசனம் முடித்த பிறகே உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உணவு உண்பது வழக்கம். சாதாரணமா பிரதோஷ நேரத்துல சோம சூக்த பிரதட்சணம் செய்வதனால் ஒரு வருடத்திற்கு ஈசனை வழிபட்ட பலனும், சனி பிரதோஷ நேரத்துல ஈசனை வழிபாடு செய்தால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலனுமே நமக்கு கிடைக்கும். பிரதோஷ காலத்துல பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரின் ரிஷப வாகனத்துல ஆலயத்தின் 3 முறை வளம் வருவாங்க. அதை நம்மளால பார்க்க முடியும். முதலில் சுற்றி செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தை, 2 சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3 சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வளம் வந்தபடி நாம கேட்கணும். நமச்சிவாய என்ற 5 மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்துல ஈசனை நாம மனதார வேண்டுவதோடு இல்லாம அவரை கண்ணீர் மல்க வழிபட்டாலே எல்லா விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும். எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. சனி பகவானால் ஏற்படக்கூடிய வெவ்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷ வழிபாடு முக்கிய பங்கு நமக்கு தரும். சனியினால் துன்பத்தை போக கண்டிப்பாக சனி பிரதோஷத்தன்று நாம செல்ல வேண்டும். கிரக தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும், பஞ்சம் பாவங்களும் நீங்கும், சிவனுடைய அருளானது நிச்சயமாகவே கிடைக்கும். நாளைய தினம் பாத்தீங்கன்னா தேய்பிறை பிரதோஷ தினமானது வருகின்றது. இந்த சனி பிரதோஷமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த வருடத்தினுடைய முதல் சனி பிரதோஷத்தன்று சிவனுடைய ஆலயம் சென்று சிவனை நாம தரிசனம் கண்டு அவருடைய அருளையும் பெறலாம். இந்த நாளில் நாம் பாலாபிஷேகம் செய்வது மிக மிக நல்லது. நாளை சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உரிய பொருட்களை வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கும் அவருடைய நந்தி பகவானுக்கும் ஒரே நேரத்துல அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த நேரத்துல பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர் இது எல்லாமே வாங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து தீப ஆராதனை நடைபெறும். இவை அனைத்தையும் கண்குளிர தரிசனம் பாருங்க. அது மட்டும் இல்லாம
வில்வ இலைகளை வாங்கி மாலையாக தொடுத்து அவருக்கு சமர்ப்பணம் செய்தாலே போதோ, நீங்க என்ன வேண்டுதல் வைத்து சிவபெருமானை மனதார உருகி வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமாக அவருடைய அருளால கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவையும் போக்கி நல்வழிகளை காட்டக்கூடிய சக்தியான பரம்பொருளான சிவபெருமானை நாளைய தினம் மறக்காமல் வழிபடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.